எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பணம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. அன்றாட தேவைகளுக்கு நிறைய பேருக்கு பணம் தான் பற்றாக்குறையாக இருக்குது. என்ன தான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில் தங்குறதில்ல. சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டில் வந்து பணம் இல்லாதனால சண்டை சச்சரவுகள், வீட்டில் வந்து கடன் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கடனை கொடுக்க முடியாமல் கூட சில பேர் தவிப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும், நம்மளோட மகாலட்சுமி கடாட்சம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு நான் சில பரிகாரம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். பார்க்குற நீங்கள் எல்லோரும் ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா தான் வந்து வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு லைக் கொடுக்காம போகிறீங்க. லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நான் வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து பரம்பரையாக வந்து பணம் வந்து நீங்கள் கோடீஸ்வர யோகம் வருவதற்கு இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரம்பரையாக கோடீஸ்வரர் ஆகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜை சாமான் விற்கக்கூடிய கடையிலையோ போயிட்டு நீங்கள் வந்து சுத்தமான சந்தனம், சுத்தமான மஞ்சள், சுத்தமான குங்குமம், இந்த தாளம்பு குங்குமம், சுத்தமான மஞ்சள், சுத்தமான சந்தனம், இதெல்லாம் வந்து பூஜை சாமான் கடையில் விற்கும். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற கடைகளில் வாங்குறது கூட எதுவும் தெரியாது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து டெய்லி வந்து நெற்றியில் வந்து நீங்கள் திலகமாக இட்டுக்கிட்டே வரும்போது சந்தனம் அதாவது மஞ்சள் ஏதாவது ஒன்று சுத்தமானதாக வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் நெற்றியில் வந்து வச்சுக்கிட்டே வரும்போது தவறாமல் இட்டுட்டு வாங்க. குளிச்சுட்டு டெய்லி தவறாமல் இட்டுக்கிட்டே வாங்க. இட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வரும். கோடீஸ்வர யோகம் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நெத்தியில் வைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை வந்து இதில் வந்து நீங்கள் ஜவ்வாதோ உங்களுக்கு விருப்பமான புணுவோ எது வேணால் நீங்கள் கலந்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் வந்து அதுக்கு சக்திகள் அதிகம். அதாவது பச்சை கருப்புறம் இந்த மாதிரிலாம் கலந்து நீங்கள் வைக்கும்போது இன்னும் வந்து சீக்கிரமாக அது வேலை செய்யும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் வைங்க. ஜவ்வாதுலாம் வச்சுட்டே வரும்போது உங்களுக்கு செல்வ கடாட்சம் அதிகமாக வரும். ஏற்கனவே நான் வந்து ஜவ்வாது வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரும். அடுத்து ரெண்டாவது ரெமெடி என்னென்னா, உங்கள் வீட்டு தெருவிலையோ இல்லை உங்கள் பக்கத்து தெருவிலையோ வந்து உங்கள் தெருவிலையோ இல்லை பக்கத்து தெருவிலையோ இல்லை உங்கள் ஊருக்குள்ளேயோ எங்கேயாவது இருக்கும். அதாவது அதுக்கு அடையில் வந்து விநாயகர் இருப்பார், அதுதான் அரச மரம். அந்த அரச மரத்தை வந்து நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை உங்களால் முடிஞ்ச அன்னைக்கு எப்படியோ உங்களுக்கு முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் போக முடிந்தால் நீங்கள் அரச மரத்தை போயிட்டு வளம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சொம்பு தண்ணி, சுத்தமான தண்ணி அந்த ஆலயத்துலேயே இருக்கும், தண்ணியை பிடிச்சி வலது உள்ளங்கையில் படுற மாதிரி தண்ணியை, வலது கையில் உள்ளங்கையில் தண்ணியை வந்து நீங்கள் விடணும். விட்டு அந்த அரச மர வேருக்கு நீங்கள் விடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் கோடீஸ்வர யோகம் வரும், கண்டிப்பாக வரும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும். அரச மரத்தை வளம் வந்து இந்த வலது கையில் தண்ணியை விட்டுட்டு வணங்கிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கும் அதாவது பண வரவும் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அரச மரத்துக்கு நீங்கள் வந்து தண்ணீர் விடும்போது உங்களுக்கு வம்சத்துக்கே நீங்கள் வந்து செல்வ செழிப்பு வந்துக்கிட்டு இருக்கும், கோடீஸ்வர யோகம் வரும். மூன்றாவதாக கோடீஸ்வர யோகம் வருவதற்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்லேயோ உள்ள உங்கள் தோட்டத்திலே வந்து மஞ்சள் நிற மலர்களை வந்து நீங்கள் வளர்க்கணும். தொட்டியிலோ இல்லை தரையிலோ நீங்கள் வந்து மஞ்சள் நிற மலர்களை வளர்க்கலாம். அதாவது தங்க அரளின்னு சொல்லப்படுகிற அந்த மஞ்சள் அரளி, சாமந்திப்பூ, மஞ்சள் கலர் சாமந்திப்பூ, மஞ்சள் கலரில் என்னென்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு கூடும், கோடீஸ்வர யோகம் வரும். ஏன்னா மஞ்சள் அரளி வந்து குருவுக்கு உயர்ந்தது. குருவுக்கு உயர்ந்ததுனால இந்த மஞ்சள் அரளி இருக்கிற இடத்துல பணம் வந்து நல்லா நிறைய சேரும், கோடீஸ்வர யோகம் வரும். நான்காவதாக நான் சொல்ல போகிற பரிகாரம் என்னென்னா, வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். வியாழக்கிழமை நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் வரும். ஏன்னா அன்றைய வந்து குருவிற்கு உகந்த நாள், குபேரனுக்கு உகந்த நாள், அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்படி விரதம் இருந்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரும், குபேரனோட அருள் கிடைக்கும்.
குபேரனோட அருளும் கிடைக்கும், குருவோட அருளும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது, கோடீஸ்வர யோகம் வரும். ஐந்தாவதாக என்னென்னா, வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் வரும் மந்திரங்களை வந்து நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பணம் வரும் மந்திரங்களை அந்த வியாழக்கிழமை காலையில் குளிச்சுட்டு 6 மணிக்கு மேலே உட்காந்து நீங்கள் அந்த மந்திரங்களை நீங்கள் 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் சொல்லும்போது, பணம் வரும் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக வரும். குரு அருளும் குபேர அருளும் கிடைத்து கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்று நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. வியாழக்கிழமை இன்றைக்கி தொடங்கிட்டு டெய்லியாவது குரு உரையில் தொடங்கிருங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி வடக்கு பார்த்து உக்காந்துக்குங்க. வடக்கு பார்த்து உக்காந்துக்கிட்டு இந்த வியாழக்கிழமையில் தொடங்கி குரு உரையில் தொடங்கிருங்க. டெய்லி வந்து குரு உரையிலே சொல்லணும். டெய்லி காலண்டரை பாருங்கள், குரு உரை எப்போ வருதோ அப்போதைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக வரும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை முழு மனதோடு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு உரையில் தொடங்கிட்டு மற்ற நாளில் குரு உரையில் பார்த்து குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வருங்க. கோடீஸ்வர அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த நான் கொடுத்துருக்குற இந்த பரிகாரங்களையே நீங்கள் வந்து கண்டிப்பாக பின்பற்றணும். இதில் வந்து எதுவுமே கஷ்டம் கிடையாது, ஈஸியானது தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான், பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் செலவில்லாமல் வந்து இந்த பரிகாரங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். எந்த செலவும் கிடையாது. குங்குமம், சந்தனம், மஞ்சள்லாம் இதை வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து கடையில் நீங்கள் போய் பூஜை சாமான் கடையில் கேட்டிங்கன்னா நல்ல ஒரிஜினலாக தான் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நெற்றியில் வந்து டெய்லி அதிகாலையில் குளிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வச்சுட்டே வரும்போது சந்தனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தாலே வந்து செல்வ செழிப்பு கூடும். கோடீஸ்வர அந்தஸ்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததியருக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு கூடி கடன் இல்லாமல் மன நிம்மதி கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து பண்ணணும். நம்ம வந்து ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு வரல அப்படின்றது சொல்லக்கூடாது. டெய்லி வந்து நம்ம இதை வந்து கடைபிடிக்கணும். அதாவது நம்ம சாப்பிட மறப்போமா, சாப்பிட மறக்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து செய்யணும். டெய்லி மறக்காமல் காலையில் குளிச்சுட்டு அந்த நெற்றியில் திலகமிடுறதும் இந்த மந்திரம் சொல்கிறதும் இதை பழக்கப்படுத்தி கொண்டாலே நம்ம வீட்டில் வந்து அந்த கஷ்டங்கள்லாம் போயிடும். ஒரு நாள் சொல்லிட்டு நான் 10 நாள் சொன்னேன், 1 மாதம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரலன்னா சொல்லக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வந்து இதை சொல்லிக்கிட்டே இதை இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வந்தாலே செல்வ செழிப்பு கூடும், கோடீஸ்வர யோகம் வரும். இதெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பயன்பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த சந்தனத்தெல்லாம் பூசியிருப்பாங்க, ஜவ்வாது கலந்து. அதெல்லாம் எதுக்கு? அந்த கடைகளெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த செட்டியார் இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு உட்காந்துருப்பாங்க. இவைகள்லாம் வந்து செல்வத்தை இழுக்கக்கூடியது தான். இதே மார்வாடிகளை பாருங்கள், நெற்றியில் அந்த சிகப்பு கலரில் செந்தூரமோ இல்லை குங்குமமோ நெற்றியில் இட்டிருப்பாங்க. அவங்க ஒரு நாள் கூட அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அதே மாதிரி மந்திரங்களை டெய்லி, பணம் வரும் மந்திரங்களை டெய்லி உச்சாடனம் பண்ணி சொல்லிக்கிட்டே வரும்போது அது சித்தியாகி கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வர அந்தஸ்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.